தமிழ்நாட்டில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரம் நாளுக்கு நாள் சூடு பிடிக்கிறது. வித்தியாசமான உத்திகளால் வாக்காளர்களை கவர் வேட்பாளர்கள் முயற்சி. ஏழை மாணவர்களின் மருத்துவர் கனவை பறித்தது பழனிசாமியும் பன்னீருமே என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. இருவரும் ஊழல் கம்பெனியையே நடத்தி வந்ததாக தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் சாடல். கோவை திருப்பூரில் ஓ பன்னீர்செல்வமும் சேலத்தில் பழனிசாமியும் தீவிர வாக்கு சேகரிப்பு. அதிமுக ஆட்சிக்கால திட்டங்களால் உயர்கல்வி படித்தவர்களின் எண்ணிக்கை அதிகமானதாக பெருமிதம். காஞ்சிபுரம் மாநகராட்சியில் அதிமுக வேட்பாளர் திடீர் தற்கொலையால் 36வது வார்டில் தேர்தல் ரத்து. உடல்நல குறைவால் விபரீத முடிவா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்று காவல்துறையினர் விசாரணை. கோவையில் உயிரிழந்த பெண்ணின் பெயரில் போலி ஆவணங்களை தயார் செய்து 3 கோடி ரூபாய் நிலத்தை அபகரிக்க முயற்சி. அதிமுக வேட்பாளரின் கணவர் உட்பட 2 பேர் கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. நீர்நிலை ஆக்கிரமிப்பை தடுக்க 3 கண்காணிப்பு குழுக்களை அமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. வருவாய், குடிநீர் வழங்கல், நீர்வளம் ஆகிய துறைகளின் செயலாளர்களுக்கு குழுவில் இடம். தெம்பம் மலைப்பாதையில் இரவு நேர போக்குவரத்து தடை செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு. பண்ணாரி அருகே 2000க்கும் மேற்பட்டோர் சாலையை மறித்து போராட்டம். கூடங்குளம் அணுமின் நிலைய வளாகத்தில் அணு கழிவு மையம் அமைக்க ஒப்பந்த புள்ளி கோரியது தேசிய அணுமின் கழகம். 10,000 ஆண்டுகளுக்கு பிறகும் கதிர்வீச்சு ஆபத்து இருப்பதால் திட்டத்தை கைவிடுமாறு அணுசக்தி எதிர்ப்பாளர்கள் வலியுறுத்தல். இந்தியா மதசார்பற்ற நாடா அல்லது மத ரீதியாக பிளவுபட்ட நாடா என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. சிலர் ஹிஜாபுக்காகவும் சிலர் கோவில்களில் வேட்டிக்காகவும் போராடுவது அதிர்ச்சி அளிப்பதாக நீதிபதிகள் கருத்து. இஸ்லாமிய மாணவியர் ஹிஜாப் அணிவதற்கு எதிராக மாணவர்களை காவித்துண்டு அணிய வற்புறுத்தும் இந்துத்துவ அமைப்புகள். கர்நாடகாவில் இருந்து அடுத்தடுத்து வெளியாகும் வீடியோக்களால் அதிர்ச்சி. கல்லூரியின் தேசிய கொடி கம்பத்தில் காவிக்கொடியை ஏற்றியதில் என்ன தவறு? கர்நாடக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஈஸ்வரப்பா பேச்சால் சர்ச்சை. பள்ளி கல்லூரிகளுக்கு ஹிஜாப் அல்லது காவித்துண்டு அணிந்து வரக்கூடாது என்று கர்நாடக உயர்நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு. வரும் திங்கட்கிழமை முதல் தினசரி அடிப்படையில் விசாரித்து தீர்ப்பு வழங்கப்படும் என்று நீதிபதிகள் அறிவிப்பு. நாட்டையே உலுக்கிய லக்கிம்பூர் விவசாயிகள் படுகொலை வழக்கில் ஒன்றிய அமைச்சரின் மகன் ஆஷிஷ் மிஸ்ராவுக்கு ஜாமீன். உத்தரப்பிரதேச காவல்துறை பதிவு செய்த குற்றப்பத்திரிகையில் முரண்பாடுகள் இருப்பதாக அலகாபாத் உயர்நீதிமன்றம் கருத்து. உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலில் முதல் கட்டமாக 58 தொகுதிகளில் வெறுவெறு வாக்குப்பதிவு. 62%க்கும் அதிகமான வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல். பிரதமர் மோடி 15 லட்சம் ரூபாயை வங்கிக் கணக்கில் போட்டுவிட்டதாக நம்பிய அப்பாவி விவசாயி கனவு வீட்டை கட்டி மகிழ்ச்சி. தவறு நடந்துவிட்டதாக கூறி 6 மாதங்களுக்கு பிறகு பணத்தை வங்கி திருப்பி கேட்பதால் செய்வதறியாது திணற. 2 டோஸ் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்ட சர்வதேச பயணிகளுக்கு 7 நாள் கட்டாய தனிமை இல்லை. சர்வதேச பயணிகள் போக்குவரத்திற்கான கட்டுப்பாடுகளை தளர்த்தியது ஒன்றிய சுகாதார அமைச்சகம். எந்திரன், பேட்ட, அண்ணாத்த படங்களை தொடர்ந்து சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் மீண்டும் நடிகர் ரஜினிகாந்த். நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் அனிருத் இசையமைப்பார் என்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.